உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோக்கள் அஜித்தும் விஜயும் தான். முன்பு எம்ஜிஆர் சிவாஜி, அதன் பின் ரஜினி கமல், அந்த வகையில் இப்போது விஜய் அஜித். இவர்களின் ரசிகர்கள் பற்றி சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது இல்லை. தல தளபதி ஹிட் படங்களை கொடுக்கும் போதெல்லாம் இணையத்தில் இவர்களின் சண்டை தூள் பறக்கும். இவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே நல்ல நண்பர்களாகத்தான் இருந்துட்டு இருக்காங்க. தற்போதைய ரசிகர்களுக்கும் அவர்கள் சொல்லும் அறிவுரை சண்டை வேண்டாம் என்பதுதான். ஆனாலும் ஒரு சில ரசிகர்கள் இணையதளங்களில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தல அஜித், தளபதி விஜய் இவர்கள் படங்கள் தமிழ் சினிமாவில் உச்சகட்ட பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை படைத்திட்டு இருக்கு. இவர்கள் சாதனையை மாறி மாறி இவர்களே உடைத்திட்டு இருக்காங்க. இந்த வருடத்தில் தல அஜித் இரண்டு படங்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருக்கு. அதனைத் தொடர்ந்து வெளியாகியுள்ள விஜயின் பிகில் திரைப்படம் வசூல்ல மாஸ் காட்டிட்டு இருக்கு. இதனால் இரண்டு ரசிகர்களுக்கும் கொண்டாட்டம் தான். ஆனாலும் இருவரும் பாக்ஸ் ஆபீஸில் போட்டி போட்டு யாரும் முன்னிலை என்று பேசிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் பலரும் ஆசைப்படுவது இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்க வேண்டும் என்பதுதான். அதனை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாம். விஜயும் அஜித்தும் இதற்கு முன் ஒரே ஒரு படத்தில் இணைந்து நடித்திருக்காங்க. ராஜாவின் பார்வையிலே என்கிற அந்த படம் வந்தபோது இருவரும் இருந்த நிலை வேறு, இப்பொழுது தொட்டிருக்கும் உயரம் வேறு. ஒருவேளை இப்பொழுது அவர்கள் இருவரும் இணைந்து நடிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக இருவருக்கும் சமமான ஸ்பேஸ் கொடுக்கும் கதையாகத்தான் இருக்க வேண்டும். பாட்டு சண்டை என எதுவாக இருந்தாலும் சரிசமமாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு இருவருக்கும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் பலமும் உலக அளவில் இருக்கு. உலக அளவில் வியாபாரங்களும் நடைபெற்று வருது. இவர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் நேருக்கு நேர். ஆனால் ஒரு சில காரணங்களால் தல அஜித் அதில் நடிக்கவில்லை. அதன் பிறகு அவரது கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்திருந்தார் இதன் பிறகு இவர்கள் எந்த படங்களிலும் இணையவே இல்லை. தமிழ் சினிமாவில் பல பிரபலங்கள் இவர்கள் மீண்டும் இணைய பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை. தல அஜித்தின் 50வது படமாக வெளியாகி இருந்த மங்காத்தா திரைப்படம் தமிழ் சினிமாவில் முக்கிய மைல்களை தொட்டிருந்தது. தல அஜித்திற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது. இந்த படத்தை எடுத்து வெங்கட் பிரபுவை அழைத்து தளபதி விஜய் பாராட்டியிருந்தாரு. மேலும் அவருக்கு விருந்தளிச்சிருக்காரு. அப்பொழுது தல அஜித்துடன் நண்பராக நடித்திருக்கும் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் தான் நடிக்க ஆசைப்படுவதாக கூறியிருந்தாராம். தற்போது தல அஜித்திற்கும் தளபதி விஜய்க்கும் இருக்கும் மார்க்கெட் என்பது மிகப்பெரியது. இவர்கள் இருவரும் இணைகிறார்கள் என்றால் இந்திய அளவில் மிக பிரமிக்க வைக்கும் அளவிற்கு எடுக்க வேண்டும். அந்த அளவிற்கு கதை அம்சமும் பட்ஜெட்டும் தேவைப்படும். அது மட்டுமில்லாமல் மிக சிறந்த இயக்குனராக இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். அந்த வகையில் தற்போது தமிழ் சினிமாவில் இருக்கும் முக்கிய இயக்குனர் சங்கர் அல்லது ஏ ஆர் முருகதாஸ் நினைத்தால் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தெலுங்கில் பாகுபலி போன்ற பிரம்மாண்ட படங்களை கொடுத்த ராஜமௌலி இவர்களுடைய படத்தை எடுத்தால் உலக அளவில் பேசப்படும். பல தமிழ் சினிமா ரசிகர்களின் ஆசை இவர்களை ஒன்றாக திரையில் பார்க்க வேண்டும் என்பதுதான். அப்படி நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அப்படி இருவரும் சேர்ந்து நடித்தால் ரசிகர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள்? படம் பற்றிய அறிவிப்பு வெளியான நிமிடத்திலிருந்தே சோசியல் மீடியாக்களில் இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்வார்கள். தயாரிப்பாளருக்கு ப்ரமோஷன் செலவே மிச்சம். மாறி மாறி கலாய்த்து மீம் போட்டவர்கள் இன்று பாசிட்டிவ் நோட்டில் மீம் போடுவார்கள். சும்மாவே எங்க படம், இவ்வளவு வசூல் எங்க படம், அதையெல்லாம் தாண்டிடுச்சு என பஞ்சாயத்துகள் நடக்கும். அதனால் இந்த படம் ஹாலிவுட்டையே வசூலில் மிஞ்ச வாய்ப்பு இருக்கு.